தலைப்புச் செய்திகள் திண்டுக்கல் வாசன் கண் மருத்துவமனையில் தீ விபத்து நெல்லை மாநகராட்சியில் தண்ணீர் உறிஞ்ச பயன்படுத்திய மோட்டார்கள் பறிமுதல் கோவில்பட்டி தீப்பட்டி தொழிற்சாலையில் பயங்கர தீ எந்திரங்கள் எரிந்து நாசம் நெய்மிலி அருகே கோவில் பூட்டை உடைத்து ஐம்பொன் சிலைகள் திருட்டு மயிலாடுதுறையில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி வணக்கம் மக்கள் குரல் செய்திகளுக்காக பழனிக்குமார் ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள செட்டிநாடு வித்யாசிரம் பள்ளியின் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு விளையாட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விளையாட்டு ஜோதி முன்னை வர மாணவர்கள் மைதானத்தில் அணிவகுத்து வந்தனர் இந்த விழாவிற்கு குற்றப்பிரிவு காவல்துறை தலைவர் பாஸ்கரன் தலைமையேற்று விளையாட்டின் அவசியம் பற்றி மாணவர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசினார் கலை நிகழ்ச்சிகள் நாட்டிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இருநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சூரிய நமஸ்கார நிகழ்ச்சியை செய்து காட்டினர் மாணவர்கள் சுக்ரீதி என்பவர் யோகாசனங்களை செய்தார் விளையாட்டு வீரர்களுக்கான இறுதிச் சுற்று போட்டி மைதானத்தில் நடைபெற்றது வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்கள் கோப்பைகள் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் பள்ளி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் திண்டுக்கல் வாசன் கண் மருத்துவமனையில் மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதில் லட்சக்கணக்கான மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமடைந்தது திண்டுக்கலில் வாசன் கண் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இந்த மருத்துவமனையின் மூன்றாவது மாடியில் உள்ள அக்கவுண்ட்ஸ் அறையில் உள்ள பேட்டரி இன்வெர்டரில் திடீரென தீப்பிடித்து கொண்டது இதில் ஏசி கம்ப்யூட்டர்கள் இன்வெர்டர் பேட்டரிகள் மற்றும் ஃபைல்கள் உள்ளிட்ட பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாயின உடனடியாக மின்சாரத்துறையினர் இணைப்பை துண்டித்தனர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினர் விரைந்து வந்து ஒரு மணி நேரம் போராட்டத்திற்கு பின் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் நெல்லையப்பர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் கூடுதல் ஆணையர் தலைமையில் நடைபெற்றது திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதியம்மன் திருக்கோவிலில் கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது தற்போது மீண்டும் கும்பாபிஷேகம் நடத்துவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு நன்கொடை பெறுவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் இந்து சமய அறநிலை ஆட்சித்துறையின் கூடுதல் ஆணையர் பரஞ்சோதி தலைமையில் நன்கொடையாளர்கள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் நெல்லையப்பர் கோவிலில் நடைபெற்றது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நன்கொடையாளர்கள் கலந்து கொண்டனர் கோவில்பட்டி தீப்பட்டி தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் மற்றும் எந்திரங்கள் எரிந்து நாசமடைந்தன தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ராஜீவ் நகரில் திருப்பதி தீப்பட்டி ஆலை செயல்பட்டு வருகிறது இங்கு வழக்கம் போல வேலைக்கு ஆட்கள் வந்தன திடீரென ஆலையின் ஒரு பகுதியிலிருந்து புகை வந்தது இதனை கண்ட தொழிலாளர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர் அந்நேரத்தில் தீப்பிடித்து எரிய துவங்கி தீ ஆலை முழுவதும் பரவியது ஆலையில் இருந்த தீப்பட்டி தயாரிக்கும் இயந்திரம் மற்றும் தீப்பெட்டி தயாரிக்கும் மூலப்பொருட்கள் மெழுகு ஆகியவை முற்றிலும் எரிந்து நாசமானது ஆலையின் மேற்கூறையும் இடிந்து விழுந்தது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கோவில்பட்டி தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த தீ விபத்து குறித்து கோவில்பட்டி தாசில்தார் ராஜ்குமார் தேவசகாயம் விசாரணை மேற்கொண்டார் நெல்லை மாநகராட்சி பகுதியில் முறைகேடாக தண்ணீர் உறிஞ்ச பயன்படுத்திய மின் மோட்டார்கள் பறிமுதல் செய்யப்பட்டது நெல்லை மாநகராட்சி பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் வீடுகளில் உள்ள குடிநீர் குழாயில் மோட்டார்களை பயன்படுத்தி தண்ணீர் உறிஞ்சுவதாக பல்வேறு புகார்கள் மாநகராட்சிக்கு வந்தது அதன் அடிப்படையில் ஐம்பதாவது வார்டு பகுதியில் மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் அதில் பல வீடுகளில் மின் மோட்டார்களை பயன்படுத்தி தண்ணீர் உறிஞ்சுவது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து மோட்டார்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அந்த வீடுகளின் குடிநீர் இணைப்புகளையும் துண்டித்தனர் நெமிலி அருகே கோவில் பூட்டை உடைத்து பல லட்சம் மதிப்புள்ள மூன்று ஐம்பது சிலைகள் திருடப்பட்டது அது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வேலூர் மாவட்டம் நெமிலி அருகே உள்ள சமுத்துராயன்பேட்டையில் பேட்டையில் மிகவும் பழமை வாய்ந்த ராதா ருக்மணி வேணுகோபால் சாமி ஆலயம் உள்ளது இரவு பூஜைகளை முடித்து கோவிலின் அர்ச்சகர் கோவிலை பூட்டிவிட்டு சென்றார் காலை ஆலயத்தின் பூட்டுகள் உடைக்கப்பட்டிருப்பது கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இதுகுறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு ஆலயத்தினுள் சென்று பார்த்தபோது உள்ளே இருந்த ராதா ருக்மணி வேணுகோபால்சாமி ஆகிய மூன்று அடி உயரமுள்ள மூன்று ஐம்பது சிலைகளை மர்ம நபர்கள் சென்றுள்ளது தெரிய வந்துள்ளது இதுகுறித்து நெமிலி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வழக்கறிஞர்கள் பணம் மட்டுமே குறிக்கோளாக கொள்ளாமல் சமூக அக்கறையுடன் செயல்பட வேண்டும் என உயர்நீதிமன்ற நீதிபதி முரளிதரன் வலியுறுத்தினார் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள அரசு சட்டக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இதில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் டி க ராமன் முரளிதரன் ஆகியோர் கலந்து கொண்டு நூற்று நாற்பத்தி நான்கு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார்கள் இதில் சட்டக்கல்வி இயக்குனர் சந்தோஷ்குமார் சட்டக்கல்வி முதல்வர் சாந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் பேசிய உயர்நீதிமன்ற நீதிபதி முரளிதரன் வழக்கறிஞர்களுக்கு பணம் ஒன்றே குறிக்கோளாக இருக்கக்கூடாது வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் சமூக அக்கறை இருக்க வேண்டும் இந்த சமுதாயத்தை தூக்கி நிறுத்துவது உங்கள் கடமை இதில் நீங்கள் முழுமையாக ஈடுபட்டு தொழில் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் மயிலாடுதுறையில் சாலை பாதுகாப்பின் அவசியத்தை வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர் நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் சாலை பாதுகாப்பின் அவசியத்தை வலியுறுத்தி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மயிலாடுதுறை டிஇஎல்சி பள்ளி வளாகத்திலிருந்து துவங்கிய பேரணியை தமிழ்நாடு மாநில எலும்பு முறிவு சிகிச்சை நிபுணர்கள் சங்க மாநில தலைவர் டாக்டர் சண்முகவேலு கொடியசைத்து துவக்கி வைத்தார் திண்டுக்கல்லில் தேசிய அளவிலான சதுரங்கப் போட்டியில் ஆயிரத்து அறுநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் தனியார் திருமண மண்டபத்தில் இந்தியன் சதுரங்க பள்ளி மவுண்ட் செஸ் அகாடமி சார்பில் முதலாம் ஆண்டு தேசிய அளவிலான சதுரங்கப் போட்டிகள் தொடங்கியது இதில் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா கர்நாடகா உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரத்து அறுநூற்றுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் இப்போட்டியை ஸ்டேட் பேங்க் முதன்மை மேலாளர் ராஜேஸ்வர ராவ் தொடங்கி வைத்தார் துவக்க விழாவில் தமிழ்நாடு மாநில சதுரங்க பொதுச்செயலாளர் ஆக்ஸி அப்துல் நாசர் இந்தியன் சதுரங்க பள்ளி தலைவர் ஜெயச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஸ்ரீவைகுண்டம் அருகே தண்ணீர் ஏற்றச் சென்ற லாரி மோதி பத்து மாடுகள் பரிதாபமாக உயிரிழந்தன தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏராளமான தனியார் தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றன வறட்சியின் காரணமாக தாமிரபரணி கரையில் உள்ள விவசாய நிலங்களில் ஆழ்துளை கிணறுகள் மூலம் தண்ணீர் உறிஞ்சப்பட்டு தனியார் தொழிற்சாலைகளுக்கு வழங்கப்படுகிறது இந்நிலையில் ஆறுமுக நேரியில் உள்ள தனியார் தொழிற்சாலைக்கு தண்ணீர் எடுப்பதற்காக தொழிற்சாலையிலிருந்து திருநெல்வேலி சாலை நோக்கி லாரி ஒன்று வந்தது அந்த லாரி சிவசுப்பிரமணியபுரம் பாலத்தின் அருகே வரும்போது திடீரென்று சாலையில் மாடுகள் புகுந்தது அவற்றின் மீது லாரி மோதியதில் பத்து மாடுகள் பரிதாபமாக உயிரிழந்தன பல மாடுகள் காயமடைந்தன இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்